நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் இயங்கி வரும் தனியார் சாய ஆலை இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் மூலம் காவிரி ஆற்றில் கலந்து விடுவது அம்பலமாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, செய்தி குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அருகே சாய ஆலையிலிருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் இரவு நேரத்தில் காவிரி ஆற்று கலக்கும் வகையில் திறந்து விட்டதால் அதன் துர்நாற்றத்தின் காரணமாக பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் சாய ஆலையை முற்றுகிட்டனர். பள்ளிப்பாளையம் அருகே உள்ள அக்ரகரம் குமரன் நகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளனர். இந்த பகுதியில் தனியார் சாய தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வந்துள்ளது. இந்த சாய தொழிற்சாலையிலிருந்து சாய கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்பட்டு காவேரி ஆற்றில் கலக்கின்றது. அப்பொழுது வண்ணம் செயல்பட்டு வந்துள்ளது. காலை முதல் இரவு வரை சாயமிடும் சாய கழிவு நீரை தேக்கி வைத்து இரவில் யாருக்கும் தெரியாத வண்ணம் காவேரி ஆற்றில் கலந்து வந்துள்ளனர். அடிக்கடி மூத்து திணறல் போன்ற உபாதை அப்பகுதி பொதுமக்கள் அடைந்துள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் நேற்று இரவு இதே போல் சாய தொழிற்சாலையிலிருந்து சாய கழிவு நீரை ஆற்றில் கலக்க திறந்துவிட்ட பொழுது அதன் நொடியால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். இதனால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிப்பாளையம் நகர்மன்ற துணைத் தலைவர் பாலமுருகன் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் ஒன்று திரண்டு சாய தொழிற்சாலை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த ஆலையை வந்து ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக பள்ளிப்பாளையம் சுற்று வட்டார பகுதியில சாய ஆலைகள் வந்து இரவு நேரத்துல கழிவு நீரை காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக திறந்து விடப்படுவது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். Lights on. Camera ready. On hand. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.